கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது உண்மையான ஒரு வெற்றி வாழ்க்கை. நமக்கு அப்பாற்பட்ட இயற்கைக்கு மேலான ஒரு சக்தி, ஒரு கிருபை நம்ம வந்து தாங்கி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய நமக்கு அது பலனையும் ஒத்தாசையும் தந்து அதன் மூலமாக நாம் அதை செய்து வாழுகிற வாழ்க்கையை ஒழிய ஏதோ ஒரு மதக்கட்டுப்பாட்டில் வாழுகிற வாழ்க்கை கிடையாது. ரோமர் 7 அதிகாரத்தில் பாருங்கள், 7 வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? எப்படி நியாயப்பிரமாணம் எப்படி பாவமாக இருக்கும்? கடவுள் ஏதாவது பாவமானதை கொடுப்பாரா செய்ய சொல்லி? கிடையாது. நியாயப்பிரமாணம் யோக்கியமானது, நல்லது அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம்னால என்னென்னு வழங்குச்சின்றார். இப்போ கவனிங்க, இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இவரும் இந்த 10 கற்பனையை வச்சு தான் கண்டுபிடிச்சார். அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன் எங்கே கடவுள் பொறி வச்சுருக்கிறாருன்னு. 9 ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, முக்காவாசி பேர் பாஸ் பண்ணுவீங்க. 10 வந்து பொறி மாதிரி தான் வச்சுருக்காரு அவர் வேணுன்னு. பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாரு? நான் ரொம்ப பரிசேயன், நான் பரிசேயன்லையும் பெரிய பரிசேயன், ரொம்ப யோகியன், அப்பொழுது கற்ற ரொம்ப கரெக்டாக யோகியமாக நடந்துக்கிற ஆள். இவர் ஒன்றும் போய் குடித்து வரித்து சூதாடி அப்படி இருந்த ஆள் இல்லை பாருங்கள். அப்படிப்பட்ட பாவி இல்லை, நல்ல ஆள். இவருக்குள்ளே பாவி இருக்குதுன்னு, பாவம் இருக்குதுன்னு எப்படி காமிக்கிறது? வேதம் சொல்லுது நல்ல ஆள் கெட்ட ஆள் எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குதுன்னு. இங்கே நல்ல பாவிகளும் இருக்கிறீங்க, கெட்ட பாவிகளும் இருக்கிறீங்க. ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? சரி, தெரியாமல் போல உட்காந்துங்க, அப்படியே உட்காந்துங்க. வேணாம், நல்ல பாவிகளும் இருக்கிறோம், கெட்ட பாவிகளும் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நல்ல பாவி யார் கெட்ட பாவி யாருன்னு இல்லையா? அப்போ பாருங்கள், பவுல் ஒரு நல்ல பாவி. பவுல் யார்? அவர் சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறாருங்க, அவர் பைபிள் வாசிக்கிறாரு, ரொம்ப தரவாதெல்லாம் படிச்சிருக்கிறாரு, ரொம்ப யோகியமான மனுஷன், பரிசேயன், உடை கரெக்டாக இருக்கும், பேச்சு கரெக்டாக இருக்கும், ஜபம் கரெக்டாக இருக்கும், தசம்பாவம் கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஆவிக்குரிய சபையை சேர்ந்த நல்ல பாவி. இவனுக்கு எப்படி பாவம் இருக்குதுன்னு இவருக்கு எப்படி காமிக்கிறது? ரொம்ப கஷ்டம் அது மாதிரி ஆளுங்களுக்கு. பாவி காமிச்சல்லாம் ஈஸியாக, ஏன் அப்படி குறித்து உருண்டுகிட்டு இருக்கிற பாவி என்ன? ஆமாம் சாமி, என்ன ஜபம் பண்ணுங்கன்றான். நல்ல ஆள், நல்ல ஆளை போய் அதான் பாருங்கள், அவங்க ரசிக்கப்படுறது ரொம்ப சுலபம். ஏன்னா அவன் ஒத்துக்கிறான், உடனே ஆமாம் இருக்குதுங்க, இதுலேருந்து விடுதலை வரணும் எனக்கு அப்படிங்கிறான். நல்ல யோகியமான ஆள்கிட்ட போய் உனக்குள்ளேயும் பாவம் இருக்குன்னா, எங்களுக்குள்ள எங்கள் பாவம் இருக்குது, எங்கள் வீட்டு தெருவுலேயே நான் தான் யோகியம், எங்கள் சபையிலே நான் தான் யோகியம், அப்படி பேசிகிட்டு இருப்பான் கதை. அவனுக்கு பாவம் இருக்கிறது ஒத்துக்க முடியாது பாருங்கள். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி ஒரு ஆள்கிட்ட நீ பாவின்னு அப்படி சொல்கிறது, நீ போட்ட பாவம் இருக்குதுன்னு எப்படி காண்பிக்கிறது? பவுல் சொல்கிறாரு, எனக்கு எது மூலமாக வழங்குச்சுன்னா 9 கற்பனையை பார்க்கும்போதெல்லாம் வழங்கலை, ஏன்னா 9 நான் கரெக்டாக இருந்தேன், 9 மாஸ் பாஸ் மார்க் வாங்கி 90%. ஆனால் ஃபெயிலு. ஏன்? 10 ஃபெயிலு. இச்சியாதிருப்பாயாகன்னு ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்குது, ஒரு கற்பனை இருக்குது, அதை படித்தேன். இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று அறியாமல் இருப்பேனே. சொல்லி தான் தெரியுன்றாரு. குரங்கு நினைக்காதன்னு சொன்னதுனால குரங்கு ஞாபகம் தான் வருது, அது மாதிரி தான் இது. அடுத்தது பாருங்கள், அடுத்த வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. சமயம் பெற்றுனா வாய்ப்பு பெற்று, அதாவது கற்பனையின் மூலமாக பாவத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாயிடுதான். கற்பனையில் பாவம் எதுவும் இல்லை, கற்பனை கெட்டது கிடையாது. கடவுள் அப்படி கொடுத்துருக்கிறார் கற்பனையை. எதுக்கு கொடுத்துருக்கிறார்? உள்ளே இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வந்து காமிக்கும்படியாக கொடுத்துருக்கிறார். பாவமானது கற்பனையினாலே வாய்ப்பு பெற்று அல்லது சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. எது நடப்பித்தது? கற்பனை தான் என்ன பாவத்தை நடப்பித்ததுன்றார். கற்பனை வந்த பிறகுதான் பாவத்தை நடப்பித்தது அப்படின்றார். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே, பாவம் இல்லாத போலவே இருந்திருப்பேன். நியாயப்பிரமாணம் வரலன்னா என்கிட்ட பாவம் இல்லாத போல் நான் யோசிச்சுட்டே இருந்திருப்பேன். நியாயப்பிரமாணம் வந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சு? எனக்குள்ள பாவம் இருக்கிறதுங்கிறது வெளிப்பட்டு விட்டது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த காலத்தில் நான்லாம் வளர்ந்து வரும்போது நான் சினிமாலாம் பார்த்ததில்லை பாருங்கள். எங்கள் வீட்டில் சினிமாலாம் பேசவும் முடியாது, சொல்லி வச்சாங்க சினிமா போனால் நரகம் போயிடுவேன்ட்டாங்க. அதனால் நான் அந்த பக்கம் தலை திரும்பி வச்சது கூட கிடையாது பாருங்கள். தியேட்டருக்குள்ளெல்லாம் போனது கிடையாது, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு. எங்கள் வீட்டில் வெறும் ஜபம் தான் இருக்கும்,
பைபிளில் மனப்பாடம் பண்ணுறதும் ஒப்பிக்கிறதும் இப்படி தான் ஆக்டிவிட்டி இருந்தோடய டிவி கூட கிடையாது அந்த காலத்தில், இருந்தாலும் பார்க்க விட்ருக்க மாட்டாங்க, அதனால் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்படி வளர்ந்தாள் நான். சினிமானா என்னென்ன தெரியாது பாருங்கள், ஊரெலாம் சினிமா தியேட்டர் இருக்குது, போஸ்டர்லாம் விட்டுருக்காங்க, எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு அதை பார்த்தாலும் என்னென்ன விளங்காது எனக்கு. ஏன்னா அந்த அது யார் என்ன நடிகர் என்ன இது என்ன படம் என்ன பேர் ஒன்றுமே விளங்காது எனக்கு. சினிமா படம் பேர் கூட விளங்காது எனக்கு, அந்த மாதிரி ஆட்களோட தொடர்பும் கிடையாது. 9வது படிக்கிற வரைக்கும் பாவரிக்கையும் சேர்த்து பண்ணிடுவோம். என்னென்ன தெரியாது பாருங்க, என்னென்ன தெரியாது. ஆனால் வளர 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 என்ன ஆச்சுன்னா, சில ஊர்கள்லேருந்து சில பிரசங்கியாரெல்லாம் வருவாங்க, ரொம்ப அப்பிரமாதமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன பிரசங்கம்னா, இந்த சினிமாவில் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, அது எவ்வளோ ஆசிங்கமாக இருக்குது, எப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு எதையா ஒன்று திட்டிக்கிட்டு எத்திப்பாங்க. இப்படி ஆடுற அளாக்கும், அப்படி எதை பண்ண அளாக்கும், போஸ்டர் இப்படி ஒட்டியிருக்காங்களாக்கும். நான்லாம் போஸ்டர்லாம் நின்று பார்க்குறதெல்லாம் கிடையாது பாருங்கள், ஏன்னா எங்களுக்கு அது சம்மந்தமே கிடையாது. அந்த அந்த அதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்ற வரையில் போயிட்டு இருப்பேன் நாங்கள், ஒன்றும் வழங்காது எங்களுக்கு. இவர் இப்படி ரொம்ப விவரித்து சொன்ன உடனே தான் எனக்கே அது என்ன போஸ்டர்னு கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் அங்கே சில பயல்கள் இருக்காங்க பாருங்கள், அவனுக்கு சினிமா பார்க்குற பசங்க, ஆனால் அது கூட தெரியாத மண்டாக இருக்கிறே நீ, என்னடா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோணாமா உலகத்தில் வா காமிக்கிறேன்னு உடனே அந்த போஸ்டர் தான் சொன்னார், அவர் சொன்னது இந்த போஸ்டர் தான் அப்படின்றான். இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் சினிமா பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு யோசனை உண்டாகுது. இப்போ எங்கேருந்து வந்தது அது, அவர் பாயிண்ட்டு பிரசங்கத்தில் சினிமா பார்க்காதன்றது தான் பாயிண்ட்டு. ஆனால் பார்க்காத பார்க்காதன்னு சொல்லி ரொம்ப பார்க்காத பார்க்காத பார்க்காதன்னு சொன்னால் இந்த குரங்கு வைத்தியம் மாதிரி ஆகிடுது. சொன்னதுனாலேயே பார்த்துருவோன்றது மாதிரி ஆகிடுது. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிர் அவ்வளோக்கு அவ்வளோ அது அழகாக தெரியுது. அது ரொம்ப நல்லா இருக்கும் போல் இருக்குன்ற ஒரு எண்ணம் உண்டாயிடுது. எல்லாருக்கும் நல்லா விளங்கிடுச்சு, இப்போ விளங்குனது சந்தோஷம். எப்படியா விளங்கு வைக்கணும் தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கோம். அதை என்ன சொல்கிறேன்னா, எப்படி பிரமாணம் வந்து உள்ளே இருக்கிற பாவத்தை வெளியே எடுத்து காண்பிக்கிறதுக்கு தான் கொடுக்கப்பட்டது ஒழிய உங்களை யோக்கியர்கள் ஆக்கிட முடியாது, ஆக்கிட முடியாது. பிரமாணம் உங்களை யோக்கியர்னு நிரூபிக்கிறதுக்கு கொடுக்கப்படல, ஏன்னா யோக்கியர் கிடையாது நம்ம, நம்ம பாவிகளாக இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்க பாவத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்து நீ பாவின்றதை காண்பிக்கிறதுக்காக தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த விதத்தில் தான் அது வேலை செய்கிறது. அப்படி தான் அது வேலை செய்து பாருங்கள். அப்படி வேலை செய்கிறதுனால அது என்ன ஆகுது, பாவத்தை பிறப்பிக்கிறது. அதனால தான் பாருங்கள் ரோமர் 6:14 ரொம்ம முக்கியமான ஒரு வசனம். இதை டீல் பண்ணுறேன் இன்றைக்கி, இந்த ஒரு வசனம் தான் இன்றைக்கி டீல் பண்ணுறோம் பேசிக்காக. அதனால தான் ரோமர் 6:14 ரொம்ப முக்கியம். ஏன் அது என்ன சொல்லுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பற்றாமல். நியாயப்பிரமாணம்னா என்ன, இந்த நியாயப்பிரமாணம்னா இந்த 10 கற்பனைகள் அல்லது எந்த விதமான சட்டத்திட்டங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். 10 கற்பனை அடிப்படை, இப்போ சபையில் இருக்க சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாத்தையுமே நியாயப்பிரமாணம் கூட சொல்லலாம். சரி, இந்த பிரமாணங்கள்னு வச்சுக்குவோம், இதெல்லாம் அது கீழ்பட்டிருந்தால், அதாவது உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து பிரமாணங்களுக்கு கீழ்பட்ட வாழ்க்கையாக அல்லது சில கட்டுப்பாடுகள், எங்கள் மதத்தில் எப்படி, எங்கள் சபையில் எப்படி, எங்கள் டினாமினேஷனில் எப்படி, எங்கள் இதில் எப்படி ரூல் ஆக்கும் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு உட்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளும். ஏன் பாவம் மேற்கொள்ளும், ஏன்னா பிரமாணமே அந்த விதத்தில் தான் கொடுக்கப்படுகிறது. பிரமாணம் பாவத்தை என்ன பண்ணுது, எல்லா விதமான பாவ நடவடிக்கையிலையும் பிறப்பிக்கிறது என்று பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது என்றார். இச்சை முன்னே இருந்தது, இப்போ என்ன இச்சை வெளியே நடப்பிக்க ஆரம்பிக்கிறது, கிளற ஆரம்பிக்குது உள்ளேருந்து. இச்சை இருக்குதுன்றதை காண்பிக்க ஆரம்பிக்கிறது உள்ளேருந்து. எது காமிக்குது, கற்பனை வந்த பிறகு தான் அதை காண்பிக்குது. குரங்கு நினைக்காதன்னொன்னு குரங்கு எப்படி ஞாபகம் வருது, அதுபோல் இந்த கற்பனையை சொன்ன உடனே தான் நமக்குள்ளே இருக்கிற பாவம் நமக்கே வெளிப்படுகிறது. அதனால தான் பாருங்கள், நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல்
கிருபைக்கு கீழ்பட்டபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ நியாயப்பிரமாணம் இந்த சட்டத்திட்டங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும்போது அதை மார்க்கமாக வச்சு அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம்னு நினச்சி இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தால் பாவத்தின் மேலே ஒரு பெரிய ஜெயம் இருக்கவே செய்யாது. நான் இதை அனுபவித்து சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் சொல்லி இதெல்லாம் இருந்துட்டு வந்து உருண்டு பரண்டு வந்து எழுந்துட்டு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஹலோ, அதில் இருந்தீங்கன்னா பாவத்தை மேற்கொள்ள சக்கூடிய சக்தியே கேட்கு. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ரூல் போடுறதுனால தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க எல்லோரும். என்ன ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க? அன்றைக்கி ஒத்துட்டு பேசிகிட்டு இருந்தேன் பாருங்கள், சொல்கிறார் உங்கள் டிவி ப்ரோக்ராம் பார்த்து ரொம்ப சந்தோஷங்க, நான் பார்க்குறேன் ஒழுங்கான்றார். ஆனால் அவர் எனக்கு நல்லா தெரியும், அவர் எந்த சபைக்கு போகிறாருன்னு தெரியும். அது உங்கள் சபையில் டிவியே பார்க்கக்கூடாதே நீங்கள் என்ன, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க. டிவி பார்க்கக்கூடாது, திட்டம் டிவி பார்க்குறது தெரிஞ்சால் கம்யூனியன் கிடைக்காது சபையில். நான் உங்கள் டிவி பார்க்கக்கூடாது நீங்கள் அப்படின்ன, பெட்ரூமில் வச்சு பார்க்குறோம். பாஸ்டர் வந்து லிவிங் ரூம் வரைக்கும் வந்துட்டு போயிடுவார், நாங்கள் பெட்ரூமில் வச்சு எப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்க? இதாங்க என் பிள்ளைகள் அவங்க ரூமில் ஒன்று வச்சு பார்த்தாங்க, உங்கள் இதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, நாங்களும் எங்கள் ரூமில் வச்சுட்டு நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். லிவிங் ரூமில் மட்டும் அப்படியே வச்சுக்கோம். பாஸ்டர் வந்து அங்கேயே பேசி அப்படியே அங்கேயே அவரை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறோம். அப்போ நீங்கள் சட்டம் போட்டு அவங்க என்ன கண்டுக்கிட்டாங்க, பாஸ்டர் எப்படி கழட்டி விடுறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாஸ்டர் எவ்வளோ தூரம் அனுமதிக்கிறது, எவ்வளோ தூரம் அனுமதிக்கக்கூடாது, இவர் வராத இடம் என்ன, வர்ற இடம் என்ன, எல்லாம் தெரிஞ்சு வச்சு ரொம்ப கரெக்டாக பிகேவ் பண்ணி கோயிலுக்கு வந்தால் அப்படி நடந்துக்கணும். கோயிலுக்கு வரும்போது சட்டையெல்லாம் மாற்றிடுவாங்க கரெக்டாக, அது எல்லாம் மாறிடும். அங்கே வரும்போது எல்லாம் மாறிடும், வெளியே போனோன்னா அப்படியே மாறிடும் டகார்னு. இதுதான் நடக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க செய்கிறத செஞ்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. பாஸ்டரை எப்படியா மாற்றிட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதானே ஒழிய வேறு ஒன்றும் நடக்காது. அது வந்து ஒரு மதம், அது ஒரு மத ரீதியான கட்டுப்பாடு, அவ்வளோதான் ஒழிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. நான் வரப்போகிற வாரங்களில் நான் காமிக்க போகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை புதிய ஏற்பாட்டில் பேசப்படுற வாழ்க்கையே வெறும் ஒரு கட்டுப்பாட்டில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்ம வந்து நமக்கு உதவி செய்து அதன் மூலமாக வாழுகிற ஒரு வெற்றி வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. இதெல்லாம் பார்க்க போகிறோம் பாருங்கள், கிருபையில் வாழ்வதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன்னா இது அடிப்படையாக விளங்கிக்கொள்ள வேண்டிய காரியம். இதெல்லாம் நான் இப்போ ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் விளங்கிட்டதுனால தான் இதிலேருந்து தப்பிக்க முடிஞ்சது, தப்பிச்சு இப்போ விடுதலையாகி இப்போ கொஞ்சம் சுதந்திரமாக இருக்க முடியுது. அதில் இருந்த வரைக்கும் இவங்கள்ட்ட கவரப் பண்ணுறது எப்படின்னா அதுக்கே நேரம் சரியாக போயிடுச்சு. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் எப்படி மூடி மறைக்கிறது, எப்படி ஒளியிறது, எப்படி ஒளிஞ்சி பண்ணுறது, ஹலோ அவங்கள்ட்ட எப்படி பேசணும், நல்ல தெரியும் தோத்திரம் பாஸ்டர் பார்த்தா அப்படியே பக்தி வடியும் அப்படியே. ஆனால் அங்கே போய் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும், தோத்திரமே இருக்காது அங்கே, ஆளே வேறு மறு ரூபமாக இருப்பார், அங்கே வேற வேறு வேறு ரூபத்தில் காட்சி அளிப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன் நம்ம. அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது உண்மையான ஒரு வெற்றி வாழ்க்கை. நமக்கு அப்பாற்பட்ட இயற்கைக்கு மேலான ஒரு சக்தி, ஒரு கிருபை நம்ம வந்து தாங்கி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய நமக்கு அது பலனையும் ஒத்தாசையும் தந்து அதன் மூலமாக நாம் அதை செய்து வாழுகிற வாழ்க்கையை ஒழிய ஏதோ ஒரு மதக்கட்டுப்பாட்டில் வாழுகிற வாழ்க்கை கிடையாது. அப்போ அதனால தான் சொல்லி நியாயப்பிரமாணத்தை கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்போ கிருபையில் வாழ்வது முக்கியம், ஏன்னா அப்போ தான் பாவத்தின் மேலே ஒரு ஜெயம் இருக்கும், எல்லாவற்றின் மேலே ஒரு ஜெயம் அங்கே இருக்க முடியும். மற்றபடி மத கட்டுப்பாடுகளில் வாழ்ந்தால் பாவத்தின் மேலே ஒரு பெரிய ஜெயம் இருக்காது. இத்தனை நாளைக்கு வேணால் அதை செய்யாமல் இருக்கலாம். சில சொல்லுவாங்க, இத்தனை நாளைக்கு நீ இப்படி பண்ணக்கூடாது, இத்தனை நாளைக்கு அது சாப்பிடக்கூடாது, இத்தனை நாளைக்கு அது வேணால் பண்ணலாம் ஒழிய அது முடிஞ்சோடனே அப்படியே போட்டு ஒன்றா சேர்த்து வச்சு வாங்கிறது அப்படியே எந்த கட்டுப்பாடும் கிடையாது பாருங்கள், அவுத்து விட்டா மாதிரி ஆகிடுறது. இதெல்லாம் வந்து அது வேறு. நாம் போதிக்கிறது வந்து ஒரு சீரான ஒரு நல்ல வாழ்க்கை, தேவன் கொடுக்குற அந்த வல்லமையினால் வாழப்படுகிற ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? இது ரொம்ப ஆழமாக கொண்டு போகிறேன், இதை நல்லா கவனிங்க. ஒரு ஒரு வாரமும் கவனிப்பது ரொம்ப அவசியம். சரி, இதில் சில பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் டீல் பண்ணி முடிச்சிடுறேன். சில சொல்கிறாங்க இல்லையா,
இப்படிலாம் போச்சிங்கன்னா தப்பியா? கிருபையை போச்சு, கிருபை கிருபன் போச்சு. கடைசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவன் பாவத்தில் பேசாமல் வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் போய் ஏன் அப்படி வாழ்கிறேன்னு கேட்டால், நான் கிருபை கீழே வாழ்கிறேன், உன் சட்டத்தை என்கிட்ட கொண்டாடாத, நான் சட்டத்திட்டங்களுக்கு கீழே இல்லை, நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நான் கிருபையின் கீழே வாழ்கிறேனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பாவம் செஞ்சுட்டு இருப்பான். அதை நியாயப்படுத்துறதுக்கு நான் கிருபையின் கீழே வாழ்கிறேன்னு சொல்லுவான். என்ன சொல்கிறீங்கன்ற என்கிட்ட யாராவது அப்படி வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறதுனா, சரி கிருபையின் கீழே தான் நான் வாழ்கிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத அப்படியே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், அதுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்கிறோம். நீங்கள் கிருபையின் கீழே தான் வாழ்கிறீங்களான்றன்னு பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது, வச்சு பார்க்கலாம் கிருபையின் கீழே தான் வாழ்கிறீங்களான்னு. என்ன சொன்னீங்க? கிருபையின் கீழே வாழ்கிறீங்கன்னு. என்கிட்ட சட்டம் பேசாத, என்கிட்ட நியாயப்பிரமாணத்தை போடாத, என்கிட்ட அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லாத, நான் கிருபையின் கீழே வாழ்கிறேன் அப்படி தானே சொல்கிறேன். சரி நீ கிருபையின் கீழே வாழ்கிறியான்னு நான் பார்த்துருவோம். 6:14 திருப்பி ரோமர் 6:14, கிருபையின் கீழே வாழ்ந்தால் எப்படி வாழ்வோம்? பாவம் உங்களை, அப்போ பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு கிருபையின் கீழே வாழ்கிறேன்னா அப்போ கிருபையின் கீழே வாழலன்னு அர்த்தம். ஹலோ, கிருபையின் கீழே வாழ்கிறவனை பாவம் மேற்கொள்ள மாட்டாதே. நீ பாவம் செஞ்சுக்கிட்டு கிருபையின் கீழே வாழ்கிறேன்னு சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்க. பாவம் கிருபையின் கீழே வாழ்கிறவனை பாவம் மேற்கொள்ள, பாவத்தின் மேலே உனக்கு வெற்றி இருக்குதா, ஜெயம் இருக்கா, பாவத்தை மேற்கொள்ளுகிற சக்தி இருக்கா? அப்போ கிருபையின் கீழே வாழ்கிறேன். பாவத்தை மேற்கொள்ள பாவம் தான் செஞ்சிட்ருக்கேன்னு கிருபையில் கீழே வாழ்கிறேன்னு சொல்லவே முடியாது. ரோமர் 6:14 தான் செக்கிங் மீட்டர், அதை வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் இவர் கிருபையின் கீழே வாழ்கிறாரா பிரமாணத்தின் கீழே வாழ்கிறாரான்னு. பாவத்தின் கீழே வாழுகிறவன் பிரமாணத்தின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவத்துக்கு கீழ்ப்படாமல் அல்லது பாவம் மேற்கொள்ளாமல் பாவத்தை ஜெயித்து வாழுகிறவன் கிருபையின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்லா கவனிக்கணும். பாவத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு நான் கிருபையின் கீழே வாழ்கிறேன்னு சாக்கு போக்கு சொல்கிறவங்களெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்படி அவங்களுடைய சாக்கு போக்கை ஏற்றுக்கொள்வது தான் கிருபைன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. பாவத்தில் வாழ்கிறது கிருபை இல்லை, பாவத்தை ஜெயிக்கிறது தான் கிருபை. இருக்கீங்களா? அப்போ நாம் கிருபையின் கீழே வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம பெர்ஃபெக்டாக, பாவமே இல்லையா நம்மகிட்ட, பாவமே நம்ம செய்யலையா, நம்ம என்ன பர்ஃபெக்டாக? உங்கள் மனைவியை கேட்டு பாருங்கள், நீங்கள் பர்ஃபெக்டாக என்னன்னு. ஹலோ, இல்லை உங்கள் புருஷனை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க எல்லாம் இதெல்லாம் இருக்கிறீங்க, நம்மளுக்கு தெரியும் நம்ம பர்ஃபெக்ட் இல்லைன்னு. ஆகவே கிருபையின் கீழே வாழ்கிறவன் பர்ஃபெக்ட்னு சொல்கிறேன் நான். கிருபையின் கீழே வாழுகிறவன் அவனுக்கு பாவத்தை குறித்த ஒரு பெரிய ஈர்ப்பு அவனுக்குள்ளே இல்லை. அவன் சந்தோஷமாக பாவம் செஞ்சு பாவத்திலே வாழ்ந்துக்கிட்டு நான் கிருபையின் கீழே வாழ்கிறேன்னு சொல்லவே மாட்டான். ஒரு சின்ன பாவம் செஞ்சான்னா கூட அவனுக்குள்ள அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அதை சரி செஞ்சு, அதை அறிக்கை செய்து, அதை விட்டு விடுற வரைக்கும் அவனுக்கு நிம்மதியே இருக்க மாட்டேங்கிறது. அதுதான் கிருபைக்குள்ளே வாழ்கிறவன். அவனுக்கு பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு இருக்குது, அதை விட்டு நீங்க வேண்டும், அதில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆவல் இருக்குது, பாவத்துக்கு விலக வேணும் என்கிற ஒரு வாஞ்சி அவனுக்குள்ள, ஒரு பேஷனட் டிசைர் இருக்குது. கடவுளுக்காக வாழ வேணும் என்கிற ஒரு பேஷனட் டிசைர் அவனுக்குள்ள இருக்குது. நான் கடவுளை மகிமைப்படுத்தணும், நான் இன்னும் அதிகமாக நல்லா வாழணும், வெற்றிகரமாக வாழணும், பாவத்தை ஜெயிக்கணும், மேற்கொள்ளணுன்ற ஒரு பெரிய வாஞ்சி அவனுக்குள்ள இருந்து கொண்டிருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படி இருக்குதுன்னு? முன்னே எப்படி இருந்தோம்? பாவத்தை ரொம்ப ஆசையாக செஞ்சோம், இதுக்குன்னு போய் ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி, இதுக்குன்னு முந்தின நாளே ப்ரோக்ராம் போட்டு, சொன்னேன் இல்லையா பாவம் பண்ணுறவன் எப்படி பண்ணுறான், ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. ஏய் நீ அதை எடுத்துகிட்டு வா, பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடு, நான் பிரியாணி எடுத்துகிட்டு வரேன், நான் கறி எடுத்துகிட்டு வரேன், நீ இதை சுடவையை, நான் இதை கழுவுறேன். குடும்பத்தில் கூட அவ்வளோ அழகாக குடும்பம் நடத்த மாட்டாங்க பாருங்கள். இவனுங்கெல்லாம் கூடி சேர்ந்துக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு குடிச்சுப்பிட்டு இவ்வளோ நல்ல ஜோராக குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க அழகாக. வீட்டில் ஒரு சின்ன டம்ளர் கூட விட்டு தூக்கி வைக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே போனீங்க நல்லா கழுவி கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சு பக்காவா. ஏன்னா இதை போட்டுக்கணும், இதை ஒரு ஆட்டம் ஆடிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. அது ஒரு டிசையர், ஒரு பேஷனட், அப்படி தான் இருந்தோம் நாம். ஆனால் இப்போ எப்படி ஆகிருக்கிறோம்? ஹலோ, இப்போ எப்படி ஆகிருக்கிறோம்? கடவுளுக்காக வாழணும், ஆலயத்துக்கு போகணுமே, கத்தடி வார்த்தையை கேட்கணுமே, கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேப் போட்டு சீடியை போட்டு கேட்போமே, இன்னும் பைபிளை நல்லா படிக்கணுமே, இன்னும் காரியங்களை அறிஞ்சு கொள்ளணுமே, இன்னும் ஜெபம் பண்ணணுமே, நல்லா கத்தரோட நல்லா நெருங்கணுமே, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை. எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்குதுன்னு?
கிருபைக்கு கீழ் வாழ்கிற ஆட்கள் பெர்ஃபெக்ட் ஒன்றும் கிடையாது, ஆனால் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லார் கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். நான் பிதாவே கத்தரா இயேசு நாமத்தில் மண்டையில் வருகிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை போதித்து நடத்துகிறீர்கள், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, உம்முடைய பலத்தால் வாழுகிற ஒரு வாழ்க்கை, வெறும் ஒரு மத ரீதியான ஒரு வாழ்க்கை அல்ல, ஏதோ கட்டுப்பாடுகளால் வாழுகிற வாழ்க்கை அல்ல. எங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவர், எங்களுக்கு உள்ளே இருக்கிற கிறிஸ்து, நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது கிருபையின் கீழே வாழுகிற வாழ்க்கை, தேவன் கொடுக்கிற எல்லா அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி வாழுகிற வாழ்க்கை. ஏராளம் தாராளமாய் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் அளவற்ற விதத்திலே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் எங்களுக்கு தருகிறார். அதை கொண்டு வாழ்வதுதான் இந்த கிருபையின் வாழ்க்கை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, எல்லா காரியங்களையும் வெற்றியும் ஜெயத்தையும் எடுக்கட்டும். உமக்காக பெரிய வாஞ்சையோடு வாழட்டும். இந்த பூமியில் நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றட்டும். வெற்றியும் வாழ்வும் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். எல்லா விதத்திலும் வெற்றியும் வாழ்வும் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கட்டும். இந்த வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்து அதிக பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம்